அதுக்கும் நீ விழுந்துருச்சா? அம்மா நான் வெளியே போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வெளியே போக வேணாம். ஏம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானம்மா? டே நியூஸ் பார்த்தியா இல்லையா, யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னது? இந்தியா முழுவதும் 500க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில், இன்று முதல் 21 நாட்களுக்கு பிரதமர் மோடி அறிவித்த நாடு தழுவிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழிகாட்டல்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த 21 நாள் ஊரடங்கு காலத்தில் மளிகை காய் மலரோடு மலர்கள் கூட ஊர் என்ன தூற்றுமோ திரையே திரை கடலே உன்னதிரும் அன்பு மதிலே வேற படமே உங்களுக்கு கிடைக்கலையாடா? இவங்க வேற வெளியே போகக்கூடாதுன்ட்டாங்க. முதல்லாம் லீவ் விட்டா வெளியே போகலான்னு நினைப்போம், ஆனால் இப்போ வெளியே போகக்கூடாதுதான் லீவே விடுறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பேசுகிறாங்க இவங்க? வேற என்ன பேசுவாங்க? வெளியே போகக்கூடாதுனால குடும்பமாக உட்காந்து பிறனை தான் பேசுவாங்க. இந்தளவு தான் என்னன்னு கேட்போம். என்ன தான் குசு குசுன்னு பேசுகிறாங்கன்னு தெரில. என்னடா சொல்றது? என்னது மோடிக்கே கொரோனாவா? அங்க என்னமா பேசுறாங்க கேப்போம். உனக்கு தெரியுமா, ஹெலிகாப்டர் வழியா மொத்த தமிழ்நாட்டுக்கும் மருந்தடிக்க போறாங்களா? என்னது ஹெலிகாப்டர் வழியா மருந்தடிக்க போறாங்களா? இரு பாப்போம். ஹெலிகாப்டரே காணா, ரோட்லேயும் ஒரு வண்டியும் காணா, எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு. ஒருத்தனையும் காணா. இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணா கண்டிப்பா என்னோட நண்பனா தான் இருப்பான். அவனை வெளியே விளையாடத்தான் கண்டிப்பாக கூப்பிடுவான். ஆனால் என்ன ஒன்று, கொரோனாவோட வெறுப்பு ஒரு பக்கம், என்னோடய ஃப்ரெண்டு விளையாட கூப்பிட போகிற ஆர்வம் ஒரு பக்கத்தினால நடுவில் இருந்த பலகையை மறந்துட்டேன்.
டு கெட் சேஃப் ஃப்ரம் அ கொரோனா வைரஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐயோ ரத்தம். இந்த கொரோனா அவேர்னஸ் கேக்கு வாடா கோல்டு மெடல் எடுக்கிற மாதிரி ஓடி வந்த. இது அம்மா நான் சார் வெளியே போவாம்மா, வேணா மூஞ்சியில் கூட கச்சிப்பை கட்டு போகிறேம்மா, உள்ளே ரொம்ப போர் அடிக்குதுமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன் ப்ளீஸ். சரிடா கச்சிப்பை கட்டிட்டு பார்த்து போயிட்டு வா. போவா? இருக்காங்களா என்ன? என்னடா சிவனு எங்கே போகிற? இல்லைடா கணேஷு, சும்மா கிரவுண்டில் ஆள் தரட்டலான் தான். என்னது விளையாட போறியா? வெளியே வந்தாலே போலீஸ் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க தெரில. என்னடா சொல்கிற? என்னமோ வானத்துலேருந்து ஹெலிகாப்டர் வழியாக மருந்தடிக்க போகிறாங்களாமே. என்னது இந்த சுற்றி இருக்கிறவங்க ஒரு த்ரில்லுக்காகவும் ஜாலிக்காகவும் சொன்னதை உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்காண்டி கூட நீ தெரிஞ்சுக்க வேணாம், ஆனால் இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காவது நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இவ்வளோ பிரச்சனையிலையும் 1000 இரும்புற பேஷண்ட்டுக்கு நடுவில் உயிரை கையில் பிடிச்சி நிற்கிற டாக்டர்ஸ், இவ்வளோ வெயிலையும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரோட்லேயே நிற்கிற போலீஸ், இவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும், அதாவது நோயை பரப்பாமல் இருந்தால் போதுன்றேன். அதே மாதிரி எந்த விஷயத்தை நம்மளுக்கு முன்னாடி ஒரு தெளிவு இருக்கணும். இதெல்லாம் நம்ம தமிழ்லேயே இருக்குது, அதான் நம்ம சின்ன வயசில் திருக்குள் படிச்சுருக்கோங்களா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதில் போய் பாரு. சரி நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். கிருமியோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 நாள் வரைக்கும் அந்த கிருமி உடம்புல இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அந்த 14 நாட்களும் கூட வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் வந்து 21 டேஸ் வந்து லாக்டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் பாதி வரைக்கும் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு இந்த கிருமி வந்து ஆல்ரெடி போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது முற்றி போகிற நேரத்தில் வந்து அது வந்து ஓகே இவங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுவாங்க, அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. கூட்டம் கூட கூடாது அப்படின்னு சொன்னாங்க போல. கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்களையும் சரி செஞ்சிடணும், அதே சமயத்தில் மிச்சவங்களுக்கும் பரவாமல் பார்த்துக்கணும். இதுதான் நம்ம கவர்மெண்ட்டோட நோக்கம் போல. உண்மையிலேயே ரொம்ப நல்ல நோக்கம்தான். இனி நான் யாருக்கும் உபத்திரமாக இருக்க மாட்டேன். இந்த 21 நாள் உண்மையிலேயே கடைப்பிடிச்சி வீட்டிலே இருக்க போகிறேன். இப்போ எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு கணேஷ். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினமளிப்பேன்.